இந்த மாதத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கிற அவருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் மேத்யு சாப்டர் 15 the middle part of verse 28 மத்தேயு 15 28 இன் மத்திய பகுதி ஹல்லேலூயா ஆமென் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது ஹல்லேலூயா நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது ஹல்லேலூயா ஆமென் In the NKJV it says, let it be to you. Amen. Hallelujah. Amen. Let it be to you as you desire. Nee virumbugirapadi unakku aaga kadavadu. Hallelujah. Amen. Solumbadi kekkiren. அந்த வார்த்தையை பார்த்த உடனே எல்லாம் எதை விரும்பினாலும் தந்துருவாரு என்கிற ஆர்வத்தில் கர்த்தரை துதிக்க கூடாது. எதை நேசித்து எதை கேட்டாலும் கர்த்தர் அள்ளி தருவார் என்கிற அவசரத்தில் கர்த்தரை துதிக்க கூடாது. பட் திஸ் வேர்ட் மீன்ஸ் வாட் இட் சேஸ். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அது அப்படியே நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். நீ விரும்புகிறபடி லெட் இட் பீ டு யூ ஆஸ் யூ டிசையர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தேர் வாஸ் எ மல்டிட்யூட் ஆஃப் பீப்பிள் அரவுண்ட் ஜீசஸ் ஆன் தட் டே. திரள் கூட்டம் ஜனங்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். பட் காட் சேஸ் திஸ் டு ஒன் இண்டிவிஜுவல். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லலாத ஆண்டவர் அந்த கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னால் விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். சம்மன் ஹூ இஸ் வெரி பெர்சிஸ்டன்ட். அவரை விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை தனி நபருக்குரியது. நம்முடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக ஆண்டவரை எதிர்பார்த்து இருந்தால் this will be a specific word to you even though you are in a multitude. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு to you though it is one in ஆண்டவர் ஒரு நபருக்கு தான் சொல்கிறார். ஆனாலும் இந்த ஒரு நபரோடு நிற்கவில்லை, அந்த ஒரு நபர் இருக்கிற குடும்பத்திற்குரியது. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் எதை ஆக கடவுது என்று சொன்னாரோ அது இந்த அம்மாவுக்குரியதல்ல, அவருடைய முழு குடும்பத்திற்கும் உரியது. இந்த காலை வேளையிலும் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நம்மோடு நிற்காமல் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் சேர்ந்து தேவன் விரும்புகிற நாம் வாஞ்சிக்கிற மாற்றத்தை அனுபவமாக்கி தருவதாக, அனுபவமாக்கி தருவதாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை என்று தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. லெட் இட் பி. ஹல்லேலூயா ஆமென். ஆக கடவது. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா? ஆக கடவது. ஹல்லேலூயா. ஆக கடவது என்றால் என்ன? ஆண்டவர் முதலாவது ஆக கடவது என்று சொல்லும் முன்பு உண்டாக கடவது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லெட் இட் பி. ஹல்லேலூயா ஆமென். அந்த வார்த்தை எனக்கு சொல்வது this God is able to create, to form. சிருஷ்டிக்க அமைக்க இவர் வல்லமை உடையவர். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் தந்திருக்கிற வார்த்தை உண்டாக கடவுது என்பது அல்ல, ஆக கடவுது. ஆமென். ஆக கடவுது என்றால் என்ன? this God is able to make it happen. Able to make it happen. அதை ஆகும்படி செய்கிற தேவன். எதை ஆகும்படி? ஹல்லேலூயா. இந்த அம்மா மனதில் நினைத்து இயேசுவை எதற்காக தேடி, இயேசுவை எதற்காக விடாப்பிடியாய் நினைத்து வருகிறாளோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதில் இருக்கும் அந்த விருப்பம் வாழ்க்கையிலே செயலாக வடிவமைக்க இவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா ஆமென். திஸ் God is able to translate that individual's sincere desire that is depending on God's help to translate that into a visible reality. Hallelujah. Aaga kadavad. Hallelujah. Amen solla kathar udavi seivara. Adai manadil vaitha andavare indha maadham muluvadum enakku nadathi kaatta vallamai ulla devane. One who is able to make it happen. Hallelujah. Amen. Amen. Andavar edai aaga kada aaki kanvipar. எதை நடத்தி காண்பிப்பார் என்பதை இன்று காலை வேளையில் தியானித்து அந்த வார்த்தை எனக்கு வருவதாக கர்த்தாவே, அந்த வார்த்தை எனக்கு அனுபவமாவதாக ஆண்டவரே என்று ஜெபித்து நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜீசஸ் ஹஸ் செட் திஸ். இயேசுவே இந்த வார்த்தையை சொன்னார், உனக்கு ஆக கடவுள். ஹல்லேலூயா ஆமென். நான் அதை நடத்தி காட்டுவேன். ஐ வில் மேக் இட் ஹேப்பன்.
What will Jesus make happen? In the Yesu edai nadathi kattuvar. Kartharukku stotram undavadaga. Amen. Hallelujah. Amen solla kekkiren. Hallelujah. Hallelujah. Matthew 15:22 22 vasanathile inda sagodri Yesuvukku pinnal vandu solugirar aandavare en magal பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள். கொடிய வேதனை படுகிறாள். Remember, she has traveled from another country to meet Jesus where he was. இவள் சிரோபேனிக்கே நாட்டு ஸ்திரீ. அங்கிருந்து இயேசு என் மகளுக்கு விடுதலை தர முடியும் என்று கேள்விப்பட்டு பெற்றுக்கொள்வதற்காக நாடு கடந்து வந்திருக்கிறாள். அவள் நாட்டிலே இதை தீர்க்க வழி இல்லை. இதற்கு முன்பு அவள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒன்றும் பலிக்கவில்லை. When there was no way to get her problem solved in the land where she was, irunda idathile than prachanaikku parigaratharku valiye illada bodhu she came seeking Jesus. Kartharukku stotram undavadaga. Amen. Yesuvai thedi varugiral. Yesu aaga kadavudhu endru sonnar. Edai aakinar theriyuma? தீர்ப்பதற்கு எந்த விஷயத்திற்கு வழியே இல்லையோ அதை என் தேவன் தீர்ப்பதற்கு தேவையானதை ஆக்கி காண்பிப்பார். Hallelujah. Amen. What has happened to her? அவளுக்கு நடந்தது என்ன? அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை நன்றாகத்தான் இருந்தது, நன்றாக வளர்ந்து வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை குறித்து எவ்வளவு கற்பனை கொண்டிருப்பாள். But suddenly the devil intervened in that life. அந்த வாழ்க்கையிலே பிசாசு புகுந்து விட்டான். இது ஆரம்பத்திலே இருந்த பிரச்சனை அல்ல, இடையிலே வந்த பிரச்சனை. This is the problem that hit the family somewhere along the path. To start with, everything was okay. எல்லாம் சந்தோஷம், எல்லாம் சமாதானம், எல்லாம் praise the Lord, hallelujah. ஆனால் இடையிலே திடீரென்று பிசாசு தாக்கின போது அவள் சொல்லுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனை. Terrible. Hallelujah. Hallelujah. அவள் ஆண்டவரிடத்தில் வரும்போது அவள் மனதில் என்ன, ஆண்டவரே நன்றாயிருந்தேன் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு சத்துரு செய்த செயல், ஆண்டவரே கொடிய வேதனையை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்கும் சென்றும் தீர்வு காண முடியாமல் தவித்து உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே நீதான் சகாயம் பண்ண வேண்டும், பெறாமல் விடமாட்டேன் என்று வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆக கடவது. இடையில் ஏற்பட்டதால் தாங்க முடியாத வலியிலும் வேதனையிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆரம்பித்த போது நன்றாக இருந்தது, ஆனால் திடீரென்று something suddenly drastic hit your family or hit somebody in that family, அதன் விளைவாக ஏற்பட்ட வேதனை கொடிய வேதனை. Terrible pain. Hallelujah. ஆமென் சொல்ல கேட்கிறேன். Devil is tormenting you. உங்கள் குடும்பத்தை பல விதத்தில் அவன் தாக்கிக் கொண்டிருந்தால் கர்த்தர் ஒருவர் என்று இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எதை சத்ரு பாழாக்கினானோ அதை சீரமைக்க கர்த்தர் செய்வார். ஆக கடவுது என்றால் என் தேவன் சீரமைக்க, ஹல்லேலூயா, he will do things that will set that condition right and straight. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம்ப முடிந்தால் ஹல்லேலூயா. நன்றாயிருந்த சூழ்நிலையிலே திடீரென்று சத்ருவின் பாடிப்பு, மனதிலே வேதனை, சரீரத்திலே வேதனை, ஆவியிலே வேதனை, இந்த வேதனையிலே தவித்து சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தால் இந்த மாதம் அக்டோபர் மாதத்திலே என் தேவன் சீர், God will make things to happen so that it will be corrected. It will be corrected. Hallelujah. ஆமென். நான் இதை விசுவாசிக்கிறேன். சீரமைக்க நீர் நடத்தி காட்டுவீராக. Hallelujah. Amen. Amen சொல்ல கேட்கிறேன். Mark chapter 9:23. Mark 9:23 இதை போன்று இன்னொருவன் மனிதன் வருகிறான். அவன் தன் மகனுக்காக வருகிறான். இவள் தன் மகளுக்காக வருகிறாள். அம்மா மகளுக்காக, அப்பா மகனுக்காக வர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Either it is your son or daughter, either it is a male or a female, சத்ரு அவர்களை தாக்கி இருந்தால் இவன் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே கர்த்தாவே, ஐ ட்ரைட் எவ்ரி பாசிபிள் வே, எல்லாம் முயற்சித்து பார்த்தேன், ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே. கடைசியில் உம்மிடத்தில், உம்மை விட்டு எனக்கு ஒரு வழி இல்லை, ஆஸ் அ லாஸ்ட் எஃபர்ட் இயேசுவே உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன், நீரும் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று கேட்கிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், வாட் இஸ் த ப்ராப்ளம், பிரச்சனை என்னப்பா,
என்று சொன்னபடி அவன் சொல்லுகிறான், ஐயா இவன் திடீரென்று தரையிலே புரளுகிறான், நுரை தள்ளுகிறான், நல்ல தோற்றத்தோடு இருக்கிறவன். இவன் திடீரென்று செய்கிற காரியம், இட் இஸ் a pain and a public embarrassment to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இவன் திடீரென்று இவனுக்கு சம்பவிப்பது எங்களுக்கு வேதனையும், கூட்டத்தில் அப்படி செய்கிறான் எங்களுக்கு அவமானமாய் இருக்கிறது என்று வேதனையோடு சொல்கிறான். இதை சரி பண்ண நான் பார்க்க சீஷர் இடத்துல கேட்கிறேன், முடியல. உடனே கர்த்தர் கேட்கிறாரு, அப்பா எவ்வளவு நாளா இருக்குப்பா, ஹவு லாங் யூ பின் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். உடனே அவன் சொல்லுகிறான், அநேக நாட்களாக இருக்குது ஆண்டவரே. அவன் சிறு வயது முதற்கொண்டே இருக்கிறது, பிறக்கும் போது இல்லை, ஆனால் இடையிலே வந்து விட்டது கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். உடனே கர்த்தர் கேட்கிறாரு, ஹவ் ஆஃபன் டஸ் இட் ஹேப்பன். ஆமென். உடனே அவன் சொல்லுகிறான், அநேகம் தரம், சில நேரத்தில் தண்ணீரிலே தழுகிறது, சில நேரத்தில் தீயிலே தழுகிறது. மெனி டைம்ஸ் வெர்ஸ் 22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். ஃபார் அ லாங் டைம் and it happens time and again. வெகு நாட்களாக இந்த வேதனை, அடிக்கடி பல தாக்குதலிலே இருக்கும் இந்த வேதனை. சிலருக்கு என்றைக்கோ ஒரு முறை வாழ்க்கையிலே ஒரு முறை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்படி இல்லப்பா, அடிக்கடி இது வருகிறது. வெகு நாட்களாக இது தொடர்கிறது. All because of the devil. பிசாசு இதை செய்திருக்கிறான். ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லை, ஆண்டவரே நீங்க தான் செய்ய முடிஞ்சா செய்யுங்க என்று சொல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து, ஆக கடவுதுன்னு சொல்லலை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்னு முடிச்சுக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. ஆகும் என்று முடித்து கொண்டார். ஏன் முடித்தார் தெரியுமா? அதை ஆக கடவுது என்று சொல்ல நான் ஆயத்தம். அதுக்கு தேவையான விசுவாசத்தை நீ கொண்டு வந்தால் அது ஆக கடவுது. அது வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே அந்த வாய்ப்பை அனுபவமாக மாற்றிக்கொள்ள தேவையான விசுவாசம் இந்த காலையில் எங்களுக்குள் வர்த்தக பண்ணுவீராக. You can turn that opportunity into an experience if only you will let your faith rise up. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுவோமா? கர்த்தாவே எனக்கு ஆகும் என்றல்ல, ஆக கடவுது என்று சொல்வீராக. நீ சொல்கிற வார்த்தையிலே என் விசுவாசத்தை உயர்த்த நான் சம்மதிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தில் எங்கள் சூழ்நிலையிலே நடந்த காரியம் அடிக்கடி இருக்குதப்பா, வேதனையா இருக்கிறது, வெளியே தலை காட்ட முடியல என்று இருந்தால் கர்த்தர் இன்று காலையில் ஆக கடவுது என்று சொல்வாராக. If you will check verse 25 in that verse chapter 9:25 பார்த்தால், எத்தனையோ பேருக்கு இயேசு பிசாசை துரத்தி இருக்கிறார். துரத்தி இருக்கும் போது ஒரு வார்த்தை சொல்வார். என்ன சொல்வார்? சத்தம் போடாம அவனை விட்டு போ. ஆமென். Hallelujah. Amen. Get out of this individual. அப்படித்தான் சொல்வார். இந்த ஒரு ஆளுக்குத்தான் ஒரு வார்த்தை சொன்னார். கூட என்ன சொன்னார் தெரியுமா? இவனை விட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. Hallelujah. Amen. Get out of him and never attempt to enter in again. Hallelujah. ஆண்டவருடைய வேலை அற்புதம் செய்வதல்ல, ஆண்டவருடைய வேலை கோணலா இருப்பதை நேராக நிறுத்துவது. அவர் நேராக்கினால் யாரும் அதை திரும்ப கோணலாக்க முடியாது. ஹலேலூயா. இவனை விட்டு போ, இனி திரும்ப வராதே. ஹலேலூயா. ஆமென். அரைகுறையான ஒன்றை செய்ய ஆண்டவர் இங்கு அழைத்து வரவில்லை. அவர் செய்ததை மனிதன் திருப்ப முடியாமல், திருத்த முடியாமல், நிரந்தரமாக்கி செய்ய என் தேவன் ஆக கடவது, சீரமைக்க கடவது, சரிப்படுத்தப்பட கடவது. ஹலேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். லார்ட், வாட் ஹஸ் பீன் an embarrassment for me and my family, கர்த்தர் இந்த மாதத்திலே அதை சரி வேலைக்காரரின் ஒருவனின் சுகத்திற்காக வருகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, மாஸ்டர், my servant is struck with palsy. அவன் திமிர்வாதத்தினால் இருக்கிறான், அவன் கொடிய வேதனை படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அது ஆரம்பத்தில் வந்த ஒன்று அல்ல. நல்ல இருந்த வாழ்க்கையிலே திடீரென்று வியாதி தாக்கிவிட்டது.
First, it was the attack of the devil. Now, it is attack of a sickness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வியாதி அவனை தாக்குகிறது. ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறான். If only you can say one word. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு உனக்கு ஆக கடவுது என்றார். Be it so. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா அந்த வார்த்தை என் சூழ்நிலையிலே இன்று கிடைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆக கடவுடு. If the sickness are marred your condition. Hallelujah. Amen. வியாதியினாலே இருந்த நிலை சீரடைந்து வேதனையும் எழும்ப முடியாத நெருக்கத்திலும் வைத்திருந்தால் இன்று காலையில் உயிர் தெளிந்த கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் சொல்லுவாராக, பழுதடைந்து அது சீராக்கப்படுவதாக, பாடிக்கப்பட்டாது சரிப்படுத்தப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். சகரியா 4:6, சகரியா 4:6, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆக கடவுதுன்னு சொல்லல, ஆகும் என்றார். ஆமென். ஆகும் என்று செருபாவேலுக்கு சொன்னார். ஆகும் தானே சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, ஆக கடவுதுன்னு சொல்லலை ஆண்டவரே, இவன் ஆகும் தான் சொன்னார். ஆனால் ஏற்கனவே கோரேஸ் ராஜாட்ட சொல்லிட்டார். ஆமேன். கோரேஸ் ராஜாவிடம் சொல்லி அந்த ஆலயம் கட்டுவதற்கு எதுவும் தடைபடாதபடி ஆக வேண்டியது ஆக கடவுது என்று கர்த்தர் அவன் மனதிலே ஏற்கனவே நான் சொல்லுவது ஆச்சரியமாயிருந்தார். எஸ்ரா சாப்டர் 1:2, 1:2 கர்த்தர் சொல்லுகிறார், ஆக கடவுது என்று அவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே நன்றாக இருந்த ஆலயம், a temple, hello, which was adored by everybody, well kept. Suddenly the enemy attacked, destroyed and devastated it. நன்றாக இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்கு பலியும் ஆராதனையும் வழுக்கும் வழக்கமாக இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சத்ருவின் தாக்குதலால் சதுதியாக அழிந்து சின்ன பின்னமாகி கற்கள் கூட இல்லாமல் உரு தெரியாமல் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு வேளை நன்றாக ஜெபித்து வைராக்கியமாய் கர்த்தருக்கு பயன்பட்டு குடும்ப ஜெபம் நடந்து நேர்த்தியாக இருந்த அந்த வாழ்க்கை திடீரென்று சத்துரு உடைத்து இன்றைக்கு உரு தெரியாமல் கல் கூட இல்லாமல் போயிருக்க பண்ணினார். என் ஆண்டவர் அது திரும்பவும் சீரமைக்கப்படுவதாக, ஆக கடவுள் என்று கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God correct the fallen state of my spiritual relationship with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இவையெல்லாம் இடையிலே நடந்தவைகள், ஆரம்பத்திலிருந்து அப்படி அல்ல. These happen somewhere in the middle. Hallelujah. Amen. Hallelujah. Amen. But in Genesis chapter 18:14, ஆதியாகமம் 18:14 ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு திரைக்கு பின்னால் சிரித்துக் கொண்டிருந்த சாராளை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லிவிட்டு ஆக கடவுது என்கிற ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸில், ரெண்டு சென்டென்ஸில் விளக்குகிறார். எப்படி விளக்குறார் தெரியுமா? அம்மா, 10 கழித்து உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஆனால் கரெக்டாக சொல்கிறார், இன்னைக்கு டேட் 1 10 கழித்து, உற்பத்தி கால திட்டத்தில் 10 கழித்து உன்னிடத்துக்கு வருவேன். அப்பொழுது வரும்போது சாராளுக்கு ஒரு குமாரன். அந்த ரெண்டு சென்டென்ஸ் என்ன சொல்லுது? சாராளே உனக்கு ஆக கடவுது. எது ஆகாதுன்னு நீ நகைச்சாயோ அது உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஆமென். இங்க உள்ள பிரச்சனை என்ன? இங்க உள்ள பிரச்சனை பிசாசினால் இடையிலே வந்த பிரச்சனை இல்லை. This is not a problem started somewhere in the middle. இல்ல, சாராளுக்கு பிறக்கும் போதே சரீரத்திலே ஒரு கோளாறு பிறப்பிலே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவே. It was in her constitution. It was by birth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிறப்பினாலே இடையில் வந்த பிரச்சனையோ, இடையில் வந்த தாக்கமோ, ஆரம்பத்திலே இருக்கின்ற வருகிற தாக்கமோ அது பழுதடைய செய்திருந்தால் ஆக கடவுது என்று சொல்லி பழுதானதை சீராக அமைத்து நடக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர், வல்லமையுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென் சொல்ல கேட்கிற ஹல்லேலூயா. அவள் சரீரம் செத்து போனதா இருந்தும் கர்ப்பம் செத்து போய் இட் வாஸ் அ பிசிக்கல் கண்டிஷன் ஃப்ரம் தி பிகினிங். என் தேவன் அதையும் இன்று காலை இந்த மாதத்திலே சீராக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே சீர்படுவதாக, சரிபடுவதாக, திருத்தப்படுவதாக. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல கர்த்தர் கிருபை தருவாரா? ஆமென். The first act of God, aga kadavadu seeramaikkapada kadavadu, let it be set right by God. Matthew 18:19, it's a corrective act of God. Matthew 18:19 le aandavarude kartharku stotram undavada. Idha solli jebikada aal inge irundha bible e vaasikada aala da irukanum. Bible vaasikada aalum idha solli jebipaarla enna neenga kekkapadugira காரியத்தை வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து உங்களில் இரண்டு பேர் ஆமேன் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவானவர் பிதாவினால் அது அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்கள் ஒருமனதோடு இங்கு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கிற பரலோக தேவன் ஃபைல்ல கையெழுத்து போடுவாரு. ஆக கடவது, ஆக கடவுது, ஹல்லேலூயா. அது அவர்களுக்கு பரலோக பிதாவினால் உண்டு ஆகும். ஆமென். இதை இயேசுவே தம்முடைய ஜனத்திற்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆக கடவுது, பழுதடைந்தது சீரமைய கடவுது, ஆக கடவுது, ஹல்லேலூயா. ஆமென். வேண்டிக் கொண்டதற்கு பரலோகம் சாங்ஷன் செய்வதாக. கர்த்தர் பரலோக தேவன். First it is a corrective work of God, then it is a sanctioning act of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தருடைய கிருபை நம் உள்ளங்களை நிரப்ப கர்த்தர் உதவி செய்வார். அப்பா ரெண்டு பேர் சேர்ந்தா போதும், என்ன கேட்டாலும் தந்துருவாராமே, அப்படிலாம் தந்துட மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதற்கு முந்தின வசனத்தை பார்க்கணும். Verse 18:18 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பூலோகத்திலே நீங்கள் எதை செய்வீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பூலோகத்திலே நீங்கள் கட்டினால் அது பரலோகத்திலும் கட்டப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆக கடவுது என்று இந்த மாதத்திலே பரலோகம் எங்களுக்கு சாங்ஷன் ஆர்டர் கொடுக்கணும்னா முதலாவது கர்த்தர் கேட்பது, ஹேவ் தட் கன்விக்ஷன் அண்ட் கமிட்மெண்ட். வாட் கன்விக்ஷன் அண்ட் கமிட்மெண்ட்? வாட் ஐ டூ ஹியர் will have eternal impact. நான் பூமியிலே செய்வது நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அல்லேல், வேலைக்கு போற வீட்டை கட்டுற பேசுற ஏதோ நடத்துங்க இல்லை, கர்த்தாவே நான் பூமியில் செய்வது பரத்திலே நித்தியத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. You have given to me a mission, an earthly mission with an eternal impact, with a heavenly impact. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எந்த ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடும் எதிர்பார்ப்போடும் வாழ்கிறாரோ அந்த ஆளுக்குத்தான் அடுத்த வசனம் பொருந்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் எனக்கு இந்த வேலையை தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த குடும்ப சூழ்நிலையை தந்திருக்கிறார். இந்த நடுவில் நான் பேசுவது, நான் அவிழ்ப்பது, நான் கட்டுவது, அங்கே அவிழ்க்கப்படும், அங்கே கட்டப்படும். ஆகவே நான் விளையாட்டாக எதையும் செய்யாமல் மிகுந்த உத்தரவாதத்தோடு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறேன். Having a commitment and a conviction similar to that. Amen. 20th வசனம், verse 20 வசனத்திலே சொல்லுகிறார், ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது பிரசங்கம் கேட்க பிரேயருக்கு கூடுவீங்கன்னு சொல்லலை, என்ன ரீசனில் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேங்கிறார். நம்ம அந்த ஜெபத்தை எதுக்கு வச்சுருக்கோம் தெரியுமா? ஜெபத்தில் கூடி வரும்போது ஆண்டவர் நம்ம நடு இல்லை, கதை பேச கூடி வரும்போது அவர் அங்கே தான் இருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வாழ்க்கையை குறித்து நாம் கலந்து பேச விமர்சனம் செய்கிற வேளையில் அங்கே தான் இருக்கிறார் ஆண்டவர். He is right there. Hallelujah. Amen. Hallelujah. 18th வசனத்தின் கமிட்மெண்ட்டும் தேவை, 20th வசனத்தின் கான்சியஸ்னஸும் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எங்கே கூடினாலும் என்ன காரணத்திற்காக கூடினாலும் நான் கூடுவதற்கு முன்னாலே, நான் வந்த பிறகு வருவேன் சொல்ல, அதுக்கு முன்னாலே என் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்ற கான்சியஸ்னஸும். 18th வசனத்தின் கமிட்மெண்ட் ஒரு ஆளுக்கு இருந்தா அப்படி ரெண்டு பேர் எதை கேட்டாலும் பரலோகம் ஆக கடவுது என்று சொல்லும்.
நம்ம ரெண்டையும் விட்டுட்டு அந்த ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு இருப்போம். ஆண்டவரே தருவேன் என்று சொல்லியிருக்கிறதே தரவில்லையே. ஆண்டவர் ஒன்று விளையாட்டு பொம்மை அல்ல. இந்த மாதத்திலே சொல்லுவோம், அந்த 10வது மாதத்திலே 18வது வசனத்தின் அர்ப்பணம் எனக்கு இருக்கும், 20வது வசனத்தின் உணர்வு எனக்கு இருக்கும். இதன் நடுவில் கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கேட்கும் காரியம் ஆக கடவுது என்று நீர் சாங்ஷன் பண்ணுவீராக. அல்லேலூயா, ஆமென். விசுவாசித்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். Matthew 21:19, Matthew 21:19, சீர்படுத்துவது நடப்பதாக, எனக்கு தேவையானதை அருளி செய்வது நடப்பதாக, நான் வேண்டிக் கொண்டது கிடைக்க பண்ணுவதாக ஆக கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. Matthew 21:19, இங்கே ஆக கடவுது என்று சொன்ன தேவன் ஆகாமல் போக கடவுதுன்னு சொல்றார். ஆமென். What God who said let it be so, he also said let it not be so. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எந்த இடத்திலே சொன்னார்? அவருக்கு பசி, பார்வைக்கு ஒரு அத்திமரம் தெரிகிறது, அடிக இலைகள், ஆண்டவர் அதிலே கனி இருக்கும் என்று நினைத்து பக்கத்தில் போகிறார். பட் ஹி ஃபவுண்ட் நோ ஃப்ரூட், ஹி வாஸ் சோ ஹங்கிரி, பசியா இருந்தது, கனி ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உடனே என்ன செய்தாராம்? இல்லாமற் போக கடவுது என்றார். ஹல்லேலூயா, ஆமென். உன்னிலே கனி இல்லாமற் போக கடவுது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அது ஆயிற்று. ஆமென். சீரமைக்கிற தேவன், எனக்கு தேவையானதை கேட்டுக்கொள்ளும் போது அருளி செய்கிற தேவன், சில நேரத்திலே ஒழுங்காய் இருப்பதை உடைந்து போகவும் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக செய்தார்? அவர் பசிக்கு அந்த மரம் அவரை ஏமாற்றி விட்டது என்பதற்காக அல்ல. என் இயேசு அவ்வளவு தன்னலவாதி அல்ல. அவருடைய பசி தீரல அதுக்காக மரத்தை சபிச்சாரா? நிச்சயமாய் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அத்திமரத்தில் கனி எப்பொழுதும் இருக்க வேண்டும், கனி காலத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ஏதாவது இருக்கும் என்று பார்த்தார், ஒன்றுமே இல்லாமல் போறதனால் சபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இதை ஏன் ஆண்டவர் செய்தார்? ஆத்திரத்திலோ கோபத்திலோ செய்யவில்லை. அந்த மரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பனை. இஸ்ரவேல் தேசத்தில் அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்திலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை இருந்ததினாலே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவனுக்கு பயனுள்ள கனியை கொடுக்க அவர்களால் முடியாமற் போன போது கர்த்தர் அவர்களை சபிக்கிறார் என்கிற பாடத்தை புதிய ஏற்பாட்டு நீங்களும் நானும் கற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் ஆகாமல் இருக்கட்டும் என்று சொன்னது பாடத்தை கற்றுக்கொடுக்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படியே அந்த மரத்தை விட்டுட்டாரா? இல்லை. ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன ஆண்டவரே என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், அதே அத்திமரம் மறுபடியும் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபித்து இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்க, ஆண்டவரே ஆக கடவுது என்று சொன்னவர் ஆகாமற் போக கடவுது என்று சொன்னது நான் படிக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக. என் வாழ்க்கையில என்றும் ஆண்டவருக்கு பயனுள்ள ஏதாகிலும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக நீர் சீர்பட வைப்பீர், நான் கேட்பதை எனக்கு அருளி செய்வீர், அதே நேரத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை நீர் எனக்கு புகட்டுவீர். ஆக கடவுது இந்த 10வது மாதத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை தருவீராக. Help me, Lord, to learn what you desire me to have understanding about. Naan purindirukka vendiyadai arindirukka kartharu indha maadhathile enakku kattru kodupiraga. Amen. Amen solla viruminaal sollumbadi kelkiren. Aaga kadavudu endru aandavar sonna bodhu aladhai payanpaduthina bodhu indha moonru velaigaliyum avar seidar. Seerpada vaithar, thevaikku yetradai koduthar, arindirukka vendiya paadathai unarthinar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு மட்டும் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஆக கடவுது, ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஆமென். Luke 1:38, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:38. The angel of the Lord was explaining how God's plan will be fulfilled through Mary. அவர் சொல்லுகிறார், You will bring forth the Son of the Most High. உன்னதமானவருடைய குமாரன் உன்னிடத்தில் பிறப்பான். ஹல்லேலூயா, ஆமென். எப்படியாக? உங்களுக்கு ஒண்ணுமே புரியல,
தலையே சுட்டுகிற மாதிரி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவதூதன் விளக்குகிறார், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடுவார், அப்பொழுது அதனால் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆமே, ஹல்லேலூயா, ஆமீன். இப்ப கொஞ்சம் தெளிவு வந்த மாதிரி தெரியுது, ஆனா இன்னும் முழுவதும் முழுவதும் புரியல. கடைசியில மரியாள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதே. Let it be so according to thy word. Hallelujah. When Jesus said, let it be so, aga kadavudu endru Yesu sonnal, it comes with authority and command. Adu adhigarathodu varugirathu, aandavudaiya vallamaiyodu varugirathu. Anal kartharudaiya pillai aga kadavudu endru sonnal adhigarathodu varavillai, arpanathodu varugirathu. God, I am willing to submit. Lord, I am willing to yield in any possible way you would want me to, so that your word will be translated into action in my life. Hallelujah. Namadathile ethana per kartharidathile andavare adhigarathodalla pa arpanathodu en vaalkaiyile solla kirubai tharum ummude vaarthaiyin padi enakku aaga kadavade aaga kadavade. Hallelujah. Amen. இயேசு இந்த வார்த்தையை சொன்னபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது சீர்படுத்த வேறு வழியே இல்லை, இயேசு தான் சீர்படுத்த வேண்டும். தேவையை சந்திக்க வேறு யாராலும் முடியாது, இயேசு தான் அதை தர வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். நோ த வே, ஓன்லி ஜீசஸ் ஹஸ் டு ஹெல்ப், தட் வாஸ் த கண்டிஷன். இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை சொல்கிறது, ஆக கடவுது என்று சொல்லும்போது கவனித்து கேளுங்கள், வேறு வழி இல்லாததுனால் ஆக கடவுதுன்னு சொல்லலை. நோ, இந்த காரியத்தை பற்றி இவள் இதற்கு முன்னால் நினைத்ததே கிடையாது. She never even thought, dreamt, or even there was no flicker of a thought in her mind screen. ஒரு நாளும் வந்ததே கிடையாது. என்னது என்னது? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கன்னியாயிருக்கும் என் வயிற்றிலே குழந்தை பிறக்கும் என்பது, அதை விட மேலாக உன்னதமானவரின் குமாரன் என்னிடத்தில் பிறப்பார் என்பது, இட் வாஸ் நெவர் இன் ஹர் தாட். இதற்கு முந்தினதாவது இருந்தது பிரச்சனை, தீரணும்னு நினைச்சேன், ஆனால் தீர்க்க வழி இல்லை. இதுவோ நான் ஒரு நாளும் நினைத்திராதது, ஒரு நாளும் கற்பனை செய்யாதது. ஆமேன் சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இங்கே ஆண்டவர் நடப்பதாக சொல்கிறாரு, இது இதற்கு முன்னால் யாருக்கும் நடக்கவில்லை, இதற்கு பிறகு யாருக்கும் நடக்க போவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Something I never even thought of, something very unique, never happened to anybody before, never will to anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. ஆமென். ஆமென். சேரா stopped thinking for a son, but Mary never even started to think for a son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆமென். இன்னும் அதை குறித்து ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தூதனின் மூலமாக சொல்கிறார், உனக்கு இப்படி நடக்கும் என்று சொன்னபோது எனக்கு அப்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. எதை என் தேவன் ஆக கடவுது என்று நடத்த வல்லமையுள்ளவர். நான் ஒரு நாளும் கற்பனை செய்யாத நன்மை, வேறு எவருக்கும் தேவன் செய்து காண்பித்திராத நன்மையை கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருப்பதுனா, God will make it happen, what I have never dreamt before and what will never happen to anyone else. கர்த்தருக்கு விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். Hallelujah. Amen. In the course of the discussion or announcement, the angel makes mention this one fact. அது என்ன? The Holy Spirit of God will hover over you. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழல் இடுவார். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் உன்னதமான தேவகுமாரனை. ஆண்டவர் ஏன் இதை சொல்லணும்? தேவதூதன் ஏன் இதை சொல்ல வேண்டும்? சொன்னதற்கு காரணத்தை சொல்கிறேன். பரிசுத்த ஆவி உன்மேல் நிழல் இடுவார். மரியாளே, ஆதியாகமம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே, in Genesis 1-2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
ஏன் அசைவாடி கொண்டிருந்தார்? யாருடைய கற்பனையிலும் இல்லாமல் ஆண்டவருடைய மனதில் மட்டும் இருந்ததை வெளியே கொண்டு வந்து நிகழ்த்தி காண்பிப்பதற்காக. இட் வாஸ் அ கிரியேட்டிவ் பவர் ஆஃப் காட் இன் டெமன்ஸ்ட்ரேஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளே, இப்பொழுதும் நீ நினைக்கவில்லை வேறு யாருக்கும் இது நடக்க போவதில்லை, இது நடப்பது ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, ஆரம்பத்தில் ஆவியானவர் அசைவாடி எப்படி எல்லாம் படைக்கப்பட்டதோ அதை போல அதே ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கிறார், உன்மேல் வருவார். அன்று படைத்ததை இன்று உன்னிலும் படைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்க விசுவாசித்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நீர் அதே ஆவியானவர், இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறேர் இந்த இடத்திலே, அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நினைக்காத நன்மை, நான் கற்பனை செய்யாத நன்மை, ஒரு நாளும் நினைத்திராத ஒரு ஆசீர்வாதம், யாருக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு வைத்திருப்பதா இருந்தா, ஸ்பிரிட் ஆஃப் காட் பிரீத் ஓவர் மீ. நீரின் மேல் அசைவாடுவீராக கர்த்தாவே. நீர் அதை படைக்க வல்லவன். நாகக் கடவது படைக்கப்படுவதாக, படைக்கப்படுவதாக, நினைக்காதது படைக்கப்படுவதாக, நம்ப முடியாதது படைக்கப்படுவதாக. ஆமென். Remember, God will make this happen. Mary, not to bless you, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இதை ஆக கருதுவன் செய்ய மாட்டார். இதை ஏன் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்க அல்ல, உலகத்தையே ஆசீர்வதிக்கிறவர் உன் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுவதற்காகத்தான் கர்த்தர் இதை செய்கிறாரே ஒழிய உன்னை ஆசீர்வதிக்கல. Not to bless you, but to use you as a vehicle to bring forth the one who will bless entire humanity. அதற்காகத்தான் கர்த்தர் நினைக்காததையும் நம்ப முடியாததையும் ஆக கடவுது என்று அனுபவமாக்கி தர இருக்கிறார். கர்த்தர் ஒரு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில புகழ் வர அல்ல, எனக்கு நீர் நடத்தும் காரியத்தினால் பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க, இயேசுவின் மூலமாய் வாழ்க்கையிலே மாற்றத்தை பெற, அந்த ஒரு காரணத்திற்காக ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு ஆக கடவுது என்று என்னை நான் ஒப்புவிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆமென். மீண்டும் சொல்கிறேன், God's plan, Mary, is not to honor you. God's plan is that God will be glorified through what happens to you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜாஷுவா 2:21, யோசுவாவின் புத்தகம் 2:21, we read about Rahab. ராகாபை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? ராகாப் சொல்கிறார், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. Hallelujah. Amen. Let it be according to your word. Ingum, this is not a word of authority and command. This is a word of yielding and submission. Kathirukku stotram undavadaga. Amen. Amen solla kekkiren. Enna aga kadavadu? Kathirukku stotram undavadaga. Amen. Paludarindhai seerakkuvar. Theviyanadhai kidaikka seivar. Naan kattukolla vendidhai kattukoduppar. Andavare, kathirukku stotram undavadaga. Amen. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் நினைக்காத நன்மையை இயேசு என்னில் வெளிப்படுவதற்காக கர்த்தர் ஆக்கி காண்பிப்பார். ராகாபுக்கு நடந்தது, இந்த வேவுகாரர் இருவரை பாதுகாக்கிறாள், சேவகர் வந்து தேடுகிறார்கள், பாதுகாக்கிறாள். அவர்கள் போன பின்பு ராகா வேவுகாரரிடத்தில், அவள் சொல்லுகிறாள், We have heard about your God. No God was able to stand against your God. உங்கள் தேவனை எதிர்க்க எந்த கடவுளாலும் முடியவில்லை என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். And we know your God will give this town, city, in this country into your hand. இந்த தேசத்தை உங்கள் கையிலே கொடுப்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கேள்விப்பட்டு ஏற்கனவே இருதயம் கரைந்து போயிருக்கிறது. Hallelujah. Amen. அவள் ஒரு சின்ன ஆசை அவளுக்கு, When God delivers this nation into your hand, please spare me and my family. என்னையும் என் குடும்பத்தையும் தயவு செய்து உயிரோடு வைத்திருங்கள். That was our desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ரெண்டு கண்டிஷன். ஒன்று, இந்த கயிறு, சிவப்பு கயிறு இருக்கிறது, கடைசி வரைக்கும் இந்த கயிறு இருக்கணும். இரண்டாவது, யாரையெல்லாம் பாதுகாக்க விரும்புகிறாயோ நாங்கள் கூட்டு வர மாட்டோம், நீ அவர்களை கொண்டு வந்து உன் வீட்டிலே வைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். இதோடு சேர்ந்து
இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு யாருக்காவது நீ சொன்னா அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். God it a secret. இதை ஒரு ரகசியமாக வைத்துக்கொள் என்று அவளிடத்திலே சொல்கிறார்கள். அவளும் சரி நான் அதை செய்கிறேன், நான் சொல்வதை நான் செய்கிறேன், நீங்கள் சொல்வதை செய்யுங்கள், உங்கள் வார்த்தையின்படியே எனக்கு உயிர் காக்கப்படுவதாக. Let me and my family be saved. காக்கப்படும், அதுதாங்க அவளுடைய. ஆனா ஆண்டவர் எதை ஆக்கினார்? Do you know what God made it to happen? கர்த்தர் எதை நடத்தி காண்பித்தார் தெரியுமா? அவளுடைய ஆசை பாதுகாக்கப்பட வேண்டும். But God Almighty not only saved her, God inducted her into Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஏதோ குலத்து பெண்ணாக இருந்த அவளை ஒரு இஸ்ரவேல் குடும்பத்து பெண்ணாக கர்த்தர் இணைத்தார், இணைத்தார். அல்லேலூயா. Matthew 1:5 not only did God induct her, God elevated her to a place of honor and respectability. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். தன்னை விற்று வந்த ஆளை ஆண்டவர் பரிசுத்தரின் சந்ததியிலே முன்னோடியாய் நிற்க கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். ஆக கடவுது, என்ன ஆக கடவுது? நீ நினைத்ததை பார்க்கிலும், நீ வேண்டிக் கொண்டதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாக ஆக கடவுது. Hallelujah. Let it be. Let it be what? Let it be more than what you thought or asked for. எபேசியர் 3 சபைக்காக ஜெபிக்கிறான், நாம் வேண்டிக் கொள்வதை பார்க்கலும் நினைப்பதை பார்க்கலும் மிகவும் அதிகமாக நமக்காக செய்ய வல்லமை உள்ள அவருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சீராக்குவீராக கர்த்தாவே. என் வாழ்க்கையில நான் நினைக்காத நன்மையை இயேசு வெளிப்படுவதற்காக செய்வீராக கர்த்தாவே. என் வாழ்க்கையில நான் கேட்கிற கொஞ்ச காரியம் அதுதான் எனக்கு இந்த பிரஷர்ல தெரியுது, ஆனால் இதுக்கு தெரியாதது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட மேலானதை கர்த்தர் எனக்கு காண்பிப்பீராக. ஆமென். Jesus said this, people of God said this, use this word, and then the spirit of God uses this word to all the church and all humanity. Aga kadavadaga. Revelation chapter 1 verse 7. Velippaduthana visesham mudalam adigaram 7th vasanathile idho meghangaludane varugirar kangal yavum avarai kaanum avarai kuttinavargal avarai kaanbargal bhoomiyin kotrathar ellarum avarai paarthu pulambuvargal appadiye agum. அது ஆங்கில ஆண்டவர் ஹீப்ருவில் போட்டார். ஆமேன். எவ்ரி டைம் யூ அண்ட் ஐ சே ஆமேன், ஒவ்வொரு முறையும் ஆமேன் என்று நாம் சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. இது என்ன? இது யார் சொன்ன வார்த்தை? யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலையிலே இயேசு சொன்னதை ஒவ்வொருவருக்கும் சொல்வாராக. அவருடைய பிள்ளையாகிய நாம் அர்ப்பணித்து சொல்ல வைப்பாராக. பரிசுத்த ஆவியானவரும் அந்த சத்தத்தை நம் காதுகள் கேட்க செய்வாராக. இது ஒன்றுக்குத்தான் சொல்லி இருக்கிறது, அப்படியே ஆகும். Hallelujah. When God revealed about the second coming of Jesus Christ, the revelation of his son, avude kumaran tha ellarum kaanum nilayile bhoomikku thammai velippaduthi varum endra nigazhchiyai sollumbodhu aaga kadavudhu sollala appadiye aaga kadavudhu. Exactly as prophesied. Hallelujah. Acts 1:11, Apostle 1:11. அண்ணாந்து பார்க்கிறார்கள், மேகங்களிலே போகிறார் இயேசு. தூதர்கள் இருவர் காட்சியளித்து சொல்கிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போன இதே இயேசுவானவர் அப்படியே மறுபடி கரங்களை உயர்த்தி அந்த நாள் சமீபித்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்ல வருவதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையிலே பழுதானதை சீராக்க தேவன் அப்படியே செய் ஆக கடவுது என்று செய்வார். தேவையானதை தர ஆக கடவுது என்று செய்வார். ஹல்லேலூயா. தம்மை வெளிப்படுத்த நம்ப முடியாததை நான் நினைக்காததை செய்வார். நான் நினைத்ததை விட அதிகமாகவும் கர்த்தர் நடத்தி காட்டுவார். இது நிச்சயமாய் நடக்கும். இதை விட நிச்சயமாய் நடப்பது அப்படியே ஆவது. என் இயேசு தம்முடைய சபையை சந்திக்க வருவதும் தம் சபையோடு சேர்ந்து வருவதும் அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆண்டவரே இதை போன்ற ஒரு நாளிலே அந்த எக்கால சத்தம் துணிக்கும் என்றால் அதை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹாலேலூயா. முதல் அதிகாரத்திலே அப்படியே ஆகும் ஆமென் என்று வெளிப்படுத்தின ஆவியானவர் 22:20 Revelation 22:20 இந்த வெளிப்படுத்தலை கேட்ட சபை சொல்கிறது ஆமென். கர்த்தராக இயேசுவே கர்த்தர் என்னது அப்படியே ஆக கடவுது ஆயத்தமாய் இருக்கிறோம் சேர்த்து கொள்ள வருவீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை காண்பிக்கிறது. Hallelujah. It does not only speak of the crucifixion of Jesus. It also foretells the soon coming even of the Son of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரே ஆக கடவுது அப்படியே என்று எங்கள் வாழ்க்கையின் ஆயத்தத்தினால் நாங்கள் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆண்டவரே ஆக நடத்தி காட்டுவீராக, நடத்தி காட்டுவீராக. இந்த மாதத்தின் 31 சொல்ல வைப்பாராக. நடத்தி காட்டினார், அப்படியே ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்கு சொல்வது அந்த குடும்பத்திலாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு விசுவாசிக்கு சொல்வது அந்த முழு சபைக்குமாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே மேக் இட் ஹேப்பன். கர்த்தரதை செய்வதற்கு நம்மிடத்தில் கேட்பது. Mark 9:23, Mark 9:23 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை பார்த்து அவனுக்கு ஆக கடவுள் என்று சொல்ல வேண்டும். அதற்கு முன்னாலே அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் பிரச்சனைக்கு நான் பல காரியத்தை ட்ரை பண்ணி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் சீஷரிடத்தில் வந்தேன், எனக்கு அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்ட பாடம் எனக்கு என் காதிலே ஒலிக்கிறது. என்ன? உனக்கு இது சால்வ் ஆகாது, சீஷர்களாலும் சால்வ் பண்ண முடியல என்று என் கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் என் காதிலே இது யாராலும் முடியாது என்று சொல்கிறது. இப்பொழுது உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். இப்பவும் என் மனசு என்ன சொல்லு தெரியுமா? ஏதாகிலும் கூடுமானால் நீ செய்யுன்னா சொல்லுதே ஒழிய உம்மால் முடியும் என்று முழுமையாக நம்ப கூட எனக்கு தயாரான விசுவாசம் இல்லப்பா. அந்த அளவுக்கு மை ஃபெய்த் ஹேஸ் டேக்கன் சிவியர் ஹிட்டிங். ஹல்லேலூயா. என் விசுவாசம் அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நான் கடந்த இந்த காரியத்திற்காக கடந்து வந்த அனுபவங்கள் எல்லாம் தோல்வி, ஏமாற்றம், வேதனை, வேண்டாம் இனி என்றுதான் சொல்லுகிறது. அந்த சத்தம் தான் மாறி மாறி என் காதலை ஒழிக்குது ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், Will you listen to the voice of your experience or to what now I am saying to you? Hallelujah. உன் கடந்த கால அனுபவங்கள் உன் காதிலே சொல்லும் சத்தத்தை நீ கவனித்து கேட்பாய், அல்லது உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் இப்பொழுது ஆகும் என்று சொல்கிற ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு ஒரு தீர்மானம் செய்யணும். எனக்கு உள்ளேயோ எனக்கு வெளியேயோ, புதிதாகவோ பழையதாகவோ, எந்த சத்தம் இதற்கு இடையாக கேட்டாலும், இடையூறாக கேட்டாலும், God, I am willing to shut every one of those voices. அந்த சத்தத்தையெல்லாம் அடைத்து விட்டு என் காதுகளிலே ஒரே ஒரு சத்தம் கேட்க செய்வேன். Not the voice of myself, my world, my experience, my knowledge, my ability, but only the voice of the Lord whom I am facing face to face. I'm meeting face to hallelujah. இந்த காலையிலே கர்த்தாவே டாக்டர் சொன்னது ஏற்கனவே ஆஃபீஸ்லேருந்து வந்த லெட்டர் இதெல்லாம் இப்படி தான் சொல்லுது ஆண்டவரே, ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு நீர் என்ன சொல்கிறீர் என்பதை இந்த காலையிலே அதற்கு மட்டும் என் காதுகளை திறந்து வைப்பேன், மற்றும் அனைத்திற்கும் என் காது அடைந்திருக்கும். ஹலெலூயா. இரண்டாவது Joshua 2:17-21 யோசுவாவிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா ஆமென். அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, வேவுகாரர் நாங்கள் இதையெல்லாம் செய்ய ஆயத்தம், நீ இதையெல்லாம் செய்வாயாக. There was a covenant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். In the covenant there are two parts to it. ஒன்று அவர் செய்ய வேண்டியது, இன்னொன்று நாம் செய்ய வேண்டியது. ஆமென். God's part of the covenant which promises deliverance and breakthroughs. Our part of the covenant to facilitate it happen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்ம ஜெபத்துல எதை ரொம்ப முடிவு முக்கியமா பிடிச்சு ஒண்ணுவோம், ஆண்டவரே
நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே, தருவேன் என்று சொன்னீரே, மாற்றுவேன் என்று சொன்னீரே, உயர்த்துவேன் என்று சொன்னீரே, ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மை பார்ட் ஆஃப் த கவனன்ட், ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பார்ட் ஆஃப் த கவனன்ட். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். தருவேன், வைப்பேன், உயர்த்துவேன், 100 மடங்கு, அதெல்லாம் ரெண்டாவது. அப்ப நீ அதை சொல்லவே தேவையில்லை. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நான் மாறப்போவதே இல்லை, நான் மாறப்போவதே இல்லை. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் சைட் ஆஃப் த கவனன்ட். நீ செய்ய வேண்டியது, நிறைவேற்ற வேண்டியது, முடித்திருக்க வேண்டியது, காத்திருக்க வேண்டியது, கொடுத்திருக்க வேண்டியது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். என் காதில் கேட்கும் என் சத்தம் அல்ல, அவரின் சத்தம் மட்டும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல, நான் என்ன செய்ய எதிர்பார்க்கிறார் என்பதை கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாரார். அந்த தேர்ட் கண்டிஷன், Matthew 26:3, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லணும்னா என்னையும் சொல்ல வைக்கிறீர் கர்த்தாவே. என்ன சொல்ல வைக்கிறீர்? நாட் யுவர் விஷ், நாட் யுவர் டிசையர், பட் my will, my desire and my wish. Hallelujah, amen. ஆண்டவரே, நான் உமக்கு கர்த்தாவே ஆண்டவரே சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். நல்ல வாஞ்சையை தந்திருக்கிறீர், கிருபையை தந்திரு கர்த்தர் சொல்வாரு. But do it not according to your wish, according to my plan. Hallelujah, amen. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். Hallelujah. ஆண்டவரே, நான் பிறருக்கு நன்மை செய்யும்படி விரும்புகிறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் சொல்வார், do it but not according to your wish, according to my will. Hallelujah, amen, amen. ஆண்டவரே, நான் உமக்காக பிரபலியமாக ஊழியம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றார், do it but not according to your wish, but according to my will. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, amen. Hallelujah. என் சத்தத்தின்படி அல்ல, அவருடைய சத்தத்தின்படி, amen. Hallelujah. நான் அவருக்கு செய்ய வேண்டியதை கவனிக்க, அவர் எனக்கு செய்ய வேண்டியதை கவனிக்க அல்ல, என் ஆசைப்படி அல்ல, அவருடைய ஆசைப்படியே. இந்த மூன்றையும் நாம் இன்றைக்கு செட்டில் பண்ணினால், முதல் நாளிலே கர்த்தர் தரும் இந்த வார்த்தை இந்த மாதத்தில் நம்முடைய எல்லையிலே கேட்க செய்வாராக. ஆக கடவது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, ஹல்லேலூயா. அவள் ஒரு சிரோபேனிக்க ஸ்திரீ, இயேசுவிடத்து நன்மை பெறுவதற்கு இன்னும் ஆண்டவருடைய காணியாட்சிக்கு உள்ளே வரவே இல்லை. She has not come in the camp of Israel. தகுதி இல்லாத ஆளுக்கும் அன்று ஆக கடவுது என்று சொன்னார் என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் சொல்வது நிச்சயமானது, உறுதியானது, நடக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்னமே ஆராய்ந்து அர்ப்பணித்து, என் பிதாவே, என் ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னுடைய பழைய கடந்த கால அனுபவங்கள் காதிலே பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர், என் வாழ்க்கையிலே முக்கியமான என்ன நினைத்த மனிதர்கள் சொன்ன வார்த்தை என் காதிலே துணித்துக் கொண்டிருக்கிறது. தேவையும் மீறி பிசாசும் என் காதிலே சத்தங்களை எழுப்புகிறான். ஆண்டவரே, என்னில் கேட்கும் எந்த சத்தத்தையும் அல்ல, இயேசுவின் சத்தத்திற்கு மட்டும் என் செவிகள் திறந்திருக்கும். செய்ய மாட்டீரா என்று தருவீர், என்று நீக்குவீர், என்று நீர் செய்ய வேண்டியதையே நாள்தோறும் நினைத்துக் கொண்டிருக்கிற நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு சொல்லி இருப்பதை கவனித்து செய்ய, இந்த கர்த்தருடைய பந்தி நேரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரியபாலியா, ஓ ரியாண்டாயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், நன்மையானதை செய்ய விரும்புகிறேன், ஆசீர்வாதமானதை செய்ய விரும்புகிறேன், எனக்கு கிருபை தாரும், பலன் தாரும் என்று ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் சொல்வார், தருவேன் பலன், கிருபையும் தருவேன். அல் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், அது உன் விருப்பத்தின்படி செய்யாதே, என் விருப்பத்தின்படி செய்வாயாக. Hallelujah. நம்மை ஆராய்ந்து, ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஆலயத்தை சத்து இடித்து போட்டிருந்தால், கர்த்தர் அதை இன்றைக்கு சீரமைக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். இடையிலே வந்த பிரச்சனை நமக்கு வேதனையும்
சிரமத்தையும் கொடுத்திருந்தால் கர்த்தர் இன்று அதை சீரமைக்க கர்த்தரிடத்தில் கேட்போம். அல்லது ஆரம்பத்திலே இருந்த அதே பிரச்சனை இன்று வரை நம்மை பலனற்றதாக வைத்திருக்கும் என்றால் ஆண்டவர் அதையும் சீரமைக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரை நோக்கி ஆராய்ந்து தடைகளை நீக்க எனக்கு சொல்லும் உணர்த்தும் அதை அகற்றி விடுகிறேன் என்று கர்த்தரை நோக்கி அர்ப்பணித்து ஜபம் பண்ணி கொண்டிருப்போமாக. உண்மை மனதோடு ஜபம் பண்ணினால் இந்த ஆண்டிலே முக்கால் பகுதியில் நடக்காதது மீதமுள்ள கால் பகுதியில் ஆண்டவர் ஆக கடவது என்று நடத்தி காட்ட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is able to make it happen even though it did not happen all the previous 9 months in 2017. Oraba shantara liyaka. Hallelujah. Hallelujah. என்னையே நான் பார்க்க கிருபை தாரும். வேறு எதையும் அல்ல கர்த்தாவே, உமக்கு முன் என்னை நிறுத்தி என்னை பார்க்க கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வேலை இங்கு நான் என்ன செய்கிறேனோ அது நித்தியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இங்கு எதை செய்யவில்லையோ அது நித்தியத்திலே இழப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அர்ப்பணித்து வாழ கிருபை தாரும். நான் எங்கே கூடினாலும் எப்பொழுது கூடினாலும் இந்நடுவிலே நீர் இருக்கிறீர் என்கிற பயபக்தி எனக்கு தருவீராக. அந்த நிலையில் ஆண்டவரே நான் செயல்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. Praise God. Hallelujah. ஆண்டவர் இன்னும் ஒரு விசை நம்மை கழுவி சுத்திகரிக்க கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே நீர் கழுவி சுத்திகரிப்பீராக. ஆமென், ஆமென். Hallelujah. எங்களை கழுவி சுத்திகரிக்கும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை விட்டு விலகாமல் நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் தவற விடாமல் மறந்து விடாமல் பற்றி கொள்ள நிறைவேற்ற கிருபை தாரும். எதையாகிலும் செய்ய நீர் எங்களை அழைக்கவில்லை, நீர் சொன்னதை செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர். முடிந்ததை செய்ய நீர் எங்களை அழைக்கவில்லை, நீர் தருகிற பலனாலே மட்டும் செய்ய கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சந்தரலியாரா.